அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் கொரோனா பொது முடக்கத்தை பயன்படுத்தி முதலாளித்துவம் இந்த நவதாராளமய கொள்கை இந்திய ஆட்சியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காலச்சக்கரத்தை பின்னோக்கி நகர்த்தக்கூடிய மிக மோசமான ஒரு தாக்குதலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். பிஜேபியை நாமெல்லாம் பேசும்போது அது ஒரு பிற்போக்கு கட்சி, பிற்போக்கு சிந்தனையை கொண்ட கட்சி என்றெல்லாம் முன்வைத்தோம், பேசினோம், விவாதித்தோம், விமர்சனம் செய்தோம். இன்றைக்கு அதை உண்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை தானே நிரூபித்து கொண்டிருக்கிறது பிஜேபி. பிரதமர் மோடி அதனுடைய உச்சத்திற்கே சென்று கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக எதையும் சொல்வதில்லை, ஆனால் அவருடைய நிர்வாகம், அவருடைய பரிவாரங்கள், அவருடைய எடுபடிகளாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசுகள் இதையெல்லாம் வேக வேகமாக அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை காண்கிறோம். அதில் ஒன்று இந்த பின்னோக்கி பயணிக்கிற ஒரு நிகழ்வில் ஒன்று வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்தக்கூடிய நடவடிக்கை. குஜராத் மாநில அரசு, மத்திய பிரதேஷ் மாநில அரசு, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஒடிசா, இந்த 6 மாநிலங்கள் இதை வேக வேகமாக அமலாக்கி இருக்கின்றன. உத்தரப்பிரதேசம் இனி வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு அனைத்து தொழிலாளர் சட்டங்களையும் நிறுத்தி வைப்பதாக, சஸ்பெண்ட் பண்ணுவதாக அறிவித்திருக்கக்கூடிய அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு கொடுமையை நாம் வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் இந்தியாவில் ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், மதசார்பற்ற சக்திகள் நினைத்து பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும், ஒரு சில முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு தெரியும், ஆனால் இந்திய தொழிலாளி வர்க்கம் இவ்வளவு கேவலமாக, கீழ்த்தரமாக அடைந்த உரிமைகளை மீண்டும் எடுத்து சென்று ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டால் அது எப்படி இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். யாராவது மக்களாட்சி வேண்டாம், மன்னராட்சிக்கு போகலாம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? யாராவது மக்களாட்சி வேண்டாம், பிரதமர் வேண்டாம், அமைச்சர்கள் வேண்டாம், முதல்வர் வேண்டாம், உள்ளாட்சி நிர்வாகங்கள் வேண்டாம், மீண்டும் பண்ணையாரிடம் ஒப்படைக்கலாம், பண்ணையாருக்கு கீழ் பாளையக்காரர்களுக்கு கீழ் மற்றவர்களுக்கு கீழ் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கலாம், தனி நபர்களும் குடும்பங்களும் தீர்மானிக்கலாம் என்று சொன்னால் இந்திய பெருமுதலாளிகள் ஒப்புக்கொள்வார்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் ஒப்புக்கொள்வார்களா என்பதெல்லாம் நான் நினைத்து பார்க்கணும். மீண்டும் மன்னரிடம் போவதை எப்படி முதலாளிகள் ஒப்புக்கொள்ள முடியாதோ, அதே மாதிரி மீண்டும் 8 மணி நேரம் என்பது 12 மணி நேரமாக உயர்த்தப்படுவதை நிச்சயமாக ஏற்க முடியாது. நேற்றைய தினம் சிஐடியு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. இன்றைக்கு ஏஐடியுசி அத்தகைய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக அறிகிறோம். இன்னும் பல்வேறு தொழிற்சங்க இயக்கங்கள் இந்த போராட்டத்தில் நிச்சயமாக முன்னெடுக்கும். வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்கிற முடிவை இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற நிலைக்குழு, அதனுடைய தலைவர் வேக வேகமாக முடிவெடுத்து அறிவிக்கிற போது அதை எதிர்த்து அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய 3 உறுப்பினர்கள் எதிர்த்தனர். 1 மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் இளமரம் கரீம், 2 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் தோழர் சுப்பாராயன், 3 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் மு சண்முகம். இந்த 3 பேர் இதை எதிர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காலச்சக்கரம் பின்னோக்கி செல்வதை விரும்பவில்லை என்று அர்த்தம். நான் இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய தொழிலாளி வர்க்கம், அமெரிக்காவினுடைய மாணவர்கள் செய்த ஒரு நடவடிக்கையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மே தினம் என்று சொல்லக்கூடிய சிக்காகோ வீதியிலே நடந்த அந்த போராட்டத்தினுடைய எழுச்சியை, 1886 தினத்தை நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த மே தினத்தினுடைய வரலாறு, தியாகிகள் கொல்லப்பட்டனர், சுட்டுக் கொல்லப்பட்டனர், தூக்கிலேற்றி கொல்லப்பட்டனர், தடியடி பிரயோகம் செய்யப்பட்டனர், கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகினர், இதெல்லாம் நாம் பார்த்த வரலாறு. அதே நேரத்தில் ஒரு சில காவலர்கள், 1 or 2 காவலர்கள் இறந்திருக்கிறார். இறந்த தொழிலாளர்களுக்கு, தாக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நினைவு சின்னம் அமைப்பதற்கு முன்னதாகவே சிக்காகோ ஹேமார்க்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் 1888 ஒரு நினைவு சின்னத்தை வைத்தனர். 1889 தான் தொழிலாளி வர்க்கம் தனக்கான நினைவு சின்னத்தை வைத்தது. மே தினம் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய அந்த நினைவு சின்னம் 1889 தான் வைக்கப்பட்டது. அது 8 மணி நேர
வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர சமூக பணிகள் அல்லது இதர பணிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலை நேரத்தை பிரித்து அண்டக்கிருந்த தொழிலாளி வர்க்கம் முன்வைத்தனர். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த காவலர்கள் வைத்த நினைவு சின்னத்தை அந்த நாட்டு தொழிலாளி வர்க்கம் ஒரு அவமானமாக கருதுகிறது. தாக்கப்பட்ட எனக்கு வைக்கப்பட்ட நினைவு சின்னத்தை ஒரு மேலாதிக்கம் செய்யக்கூடிய வகையில் தாக்கிய காவலர்களுக்கு நினைவு சின்னம் வைப்பது ஏற்க முடியாத ஒன்று என்று பார்க்கிறார்கள். அதை தொடர்ந்து வரலாற்றில் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 1960 அமெரிக்காவினுடைய மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த நினைவு சின்னத்தை அப்புறப்படுத்த நேரடி பணியில் ஈடுபடுகிற போதுதான், அப்புறப்படுத்திய பிறகுதான் சிக்காகோ போலீஸ் அகாடமி அந்த நினைவு சின்னத்தை தங்களுடைய காவல் நிலைய வளாகத்திற்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் எப்போதும் வரலாறு அடைந்த உரிமைகளை மீட்டெடுத்த நினைவு சின்னங்கள் முன்வைக்கப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் உழைப்புச் சுரண்டலை கொள்ளையடித்த மக்கள் சொத்தை சூறையாடிய நபர்களுக்கு நினைவு சின்னம் வைக்கப்படுவது வரலாற்றில் ஆளும் வர்க்கத்தால் அரங்கேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்திய முதலாளி வர்க்கம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சுதேசி பேசிக்கொண்டே விதேச செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மத்திய பிரதேச அரசு சொல்லுது, நாங்கள் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்த இருக்கிறோம். அப்படி உயர்த்துவதனால் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், சீனாவுக்கு போகக்கூடிய மூலதனம் அல்லது இப்போது சீனாவில் இருக்கக்கூடிய மூலதனம் ஐரோப்பா கண்டத்தால் அமெரிக்காவால் வெறுக்கப்படுகிறது. அமெரிக்காவால் அது வந்து இனி சீனா மீது மரியாதை இல்லை, சீனா வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை, எனவே அங்கு இருக்கக்கூடிய மூலதனத்தை அப்புறப்படுத்த வேண்டும், திருப்ப பெற வேண்டும், வேறு நாடுகளுக்கு முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை பெறுவதற்காக மத்திய அரசு, மத்திய பிரதேச அரசு, நாம் நம்முடைய நாட்டினுடைய தொழிலாளர் சட்டத்தை மூலதனத்தை ஈர்க்கும் வகையில் திருத்தி அமைக்காவிட்டால் நாம் மூலதனத்தை ஈர்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். என்ன கேட்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நாம் அடைந்த உரிமைகளை அடமானம் வைத்து தான் மூலதனம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பேர் வளர்ச்சி அல்ல, அதற்கு பெயர் அப்பட்டமான சுரண்டல். அந்த அப்பட்டமான சுரண்டலுக்கு பாஜக ஆட்சி வழிவகை செய்கிறது. இன்னும் அமைச்சரவை அமைக்க முடியவில்லை, ஆனால் அந்த மத்திய பிரதேச ஆட்சியாளர்கள் இப்படியான சட்ட நடவடிக்கைகளை, திருத்தங்களை தொழிலாளர்களுக்கு விரோதமாக, ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக, ஒரு சில முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக, சர்வதேச மூலதனத்தை பாதுகாப்பதற்காக, அவருடைய லாபத்தை உத்தரவாதம் செய்வதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் இந்த போராட்டம் 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்தக்கூடிய அந்த போராட்டம் ஏற்க முடியாது என்று சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க 12 மணி நேரம் என்று உயர்ந்தால் அது மிகைப்பணி வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், உழைப்பு சக்தியை குறைப்பதற்காக மூலதனம் எல்லா விதமான விதைகளையும் செய்யும், அப்படி செய்யக்கூடிய விதைகளில் வேலை நேர நீட்டிப்பு மிக முக்கியமானது. 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்துவது அல்லது 12 மணி நேரத்துக்கு மேலாக உழைப்பு நேரத்தை நீட்டிப்பது, அதற்கு மிகைப்பணி என்று சொல்லுவது, இதெல்லாம் உழைப்பு சக்தியினுடைய விலையை குறைத்து மதிப்பிடுவதற்கான வாய்ப்பை முதலாளிகளுக்கு வழங்குகிறது என்று சொல்கிறார். அப்படியான ஒரு வாய்ப்பை இந்திய தொழிலாளி வர்க்கம் வழங்கக்கூடாது. நம்முடைய உழைப்பு சக்திக்கான விலையை நாம் உயர்வாகவே தீர்மானிக்க வேண்டும். நாம் முன்னேறுவதற்காகவே தீர்மானிக்க வேண்டும். வாழ்வதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை முன்னேற்றமான பாதையில் நடத்துவதற்காக நாம் நம்முடைய உழைப்பு சக்திக்கான விலையை தீர்மானிக்க வேண்டும். அதற்காக இந்த 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் என்று உயர்த்துவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை இந்திய தொழிலாளி வர்க்கம் ஒரு சேர சங்கமித்து குரல் எழுப்ப வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்வோம். ஒன்று சேர்வோம், போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.